இல்லை அது வந்து என்னன்னா நான் அவருடைய நிலைமையை பார்க்கிற போது முதல்ல என்ன அவர் சொன்னார்னு உங்களுக்கு தான் தெரியும், இப்ப என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். கடந்த தேர்தலில் தேனி பாராளுமன்றத்தில் அங்கே அவருடைய தவ புதல்வரை அங்கே இரட்டைலையில் வாக்கு கேட்டு நாங்கள்லாம் தான் பொறுப்பாளராக இருந்து அங்கே பணியாற்றினோம். அங்கே 40 வந்து அன்னைக்கு தேனி தொகுதி வெற்றி பெற்றது, இரட்டைலை தான் வெற்றி பெற்றது, அம்மாவுடைய ஆசியோட புரட்சித்தரோடைய ஆசியோட எடப்பாடியாருடைய செல்வாக்கில். இப்போ அவருக்கு எங்கே வேணாலும் நிற்கிறதுக்கு உரிமை இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ராமநாதபுரத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னார், நம்முடைய மாமன்னராக இருக்கக்கூடிய நம்ம ராமநாதபுர சீமையில் சேதுபதி மன்னர் ஆண்ட மண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் ஆண்டு பல ஆண்டுகள் மன்னராக இருந்திருக்கிறார், அந்த வரலாறு நேற்று தோன்றதுன்னு இல்லை. அப்போ அந்த வரலாறு புரிஞ்சவர் ஏற்கனவே வந்து இங்கே நின்றுருந்துருக்கலாம், இப்போ எங்கேயுமே போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் இங்கேயாவது போகலாமான்னு சொல்லி வர்றாரு. வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை, தேர்தலில் எல்லாரும் நிற்கலாம். ஆனால் தீர்ப்பு எங்கள் நாட்டு மக்கள் எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அம்மாவின் பெயரை சொல்லி யார் வருகிறார்கள், புரட்சித் தலைவரின் பெயரை சொல்லி யார் வருகிறார்கள், இரட்டை இலையை சொல்லி யார் வருகிறார்கள், அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா நான் இந்த மண்ணின் மைந்தன், பாடசா இந்த மண்ணின் மைந்தன், அந்த மாணிக்க இந்த மண்ணின் மைந்தன், சரவணன் மண்ணின் மைந்தன், சாமிநாதன் மண்ணின் மைந்தன், இவர் இந்த மண்ணின் மைந்தன், அவர் பால்பாண்டி இந்த மண்ணின் மைந்தன், அது எல்லாருமே மண்ணின் மைந்தர்கள் தான் இன்னைக்கு மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறாங்க. இங்கே உள்ள நிர்வாகிகளுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காம விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இவர் இங்கே உள்ள நிர்வாகி தான், அவர் இந்த மண்ணின் மைந்தர் தான். அது வேற எதுவுமே அவரை வேட்பாளரை குறை சொல்ல முடியல, எந்த குறையும் அவர் சொல்ல முடியல. அதனால வந்து இதை ஒரு இது சொல்லி பார்க்குறாங்க, அது மக்கள்கிட்டையும் தொண்டர்கிட்டையும் எடுக்கலை, எடுக்காத ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இது வந்து அது உண்மைக்கு புறம்பானது. அவர் இந்த மண்ணின் மைந்தர், சுத்தமான மண்ணின் மைந்தர், ஒரிஜினல் அக்பார்க் மண்ணின் மைந்தர். அது என்ன கணக்குன்னு நமக்கு புரியலை, அது அவருக்கு தான் கேட்கணும், அவர் கணக்கு அவருக்கு தான் புரியும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னார், இப்போ ஒன்று சொல்கிறாரு, ஒருவேளை திங்கக்கிழமை வேற எதுவும் சொல்வாரான்னு தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். அது எங்களுக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேது. ஏன்னா எங்களுக்கு தேர்தலில் நிறைய வேலை இருக்குது, ஏன்னா 6 தொகுதியில் மக்களை சந்திக்கணும், தொண்டர்கள் வந்து அதுக்கு தயாராக இருக்கிறாங்க, வேட்பாளர் அழைச்சிட்டு போகிறதுக்கு. எங்கள் புரட்சித் தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்துருக்குறாங்க, அந்த வியூகத்தின் அடிப்படையில் நாங்கள் தேர்தல் பணி ஆற்றுறோம். யார் வந்து நின்றாலும் நாங்கள் வந்து களத்தில் வெற்றி பெறுவது உறுதி. அவர் பாருங்கள், அவர் அவர் முகத்தை பாருங்களேன், எப்படி இருக்கார், பிரைட்டாக இருக்காரு பாருங்கள், பால் வடிகிற முகமாக இருக்காருல்ல, பிரைட்டாக இருக்காருல்ல, அதனால் வெற்றி எங்களுக்கு தானே.